இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான சிக்கன் 65 பண்ணுறது எப்படி. இன்றைக்கி நான் 300 கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு ஹாஃப் லெமன் புளிஞ்சிக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி, மிளகாய் பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மூணுலேருந்து 4 டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு டீஸ்பூன் மிளகு ஜீரகப்பொடி. இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுத்து இந்த மிக்ஸுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த மிக்ஸை அப்படியே ஒரு 5-10 நிமிஷம் ஒரு மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிடும். இப்போ அடுத்து நம்ம சிக்கன் பொரிச்சு எடுக்கிறதுக்கு மேலே உள்ள கோட்டிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இது மூணையும் சேர்த்துட்டு அடுத்து தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனில் இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவில் ஃபுல்லாக கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சிக்கனில் எல்லா இடமும் நல்லா கோட் ஆகிற மாதிரி எல்லா பீசஸும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம சிக்கன் 65-ஐ பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம இந்த மாவுல கோட் பண்றதுனால உங்களுக்கு சிக்கன் 65 ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். உங்களுக்கு வெளியே உள்ள வந்து ஜூஸியா சாஃப்டா இருக்கும். இதே வந்து அந்த மாவோட கோட்டிங்கில் நீங்கள் ரெடி பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை அப்பயே வந்து டிப் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிறிஸ்பியான சிக்கன் பீசஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பொரிச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சீசனிங் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 5-6 பூண்டு பல், ரொம்ப பொடியாக நறுக்கியது, அப்புறம் 2-3 பச்சை மிளகாய், அதையும் நல்ல பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா அதை வதங்கினதும் நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் 65-ஐ அதில் போட்டு நம்ம சால்ட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வேணும்னா கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சிக்கன் எல்லாத்தையுமே சால்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நீங்கள் கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்து நீங்கள் சீசனிங் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதாங்க, நம்ம சுவையான சிக்கன் 65 ரெடி.